விஜயாலயன் அத்தியாயம் 37 சித்திர பலகை. தாமரை அமர்ந்திருந்த பல்லக்கை நோக்கி ஆதித்தன் நடக்க தொடங்கியதுமே திடுக்கிட்ட ஒற்றர் தலைவன் செய்வது அறியாத திகைத்தான். தாமரையை சந்திக்க விடாமல் இளவரசரை தடுப்பது எப்படி என்று தவித்தான். திடீரென்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தவனாக ஆதித்தனின் கைகளை பற்றி இழுத்தான். என்ன என்று சீறினான் இளவரசன். மன்னருடைய உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. கவிஞர் பெருமானை பிறகு சந்திக்கலாம். ஒற்றர் தலைவன் தந்தையின் உடல்நிலையை பற்றி உரைத்ததுமே கவிஞரை காணும் ஆசையை கைவிட்டான் ஆதித்தன். விஜயாலயர் படுத்திருந்த மண்டபத்தை நோக்கி விரைந்தான். பொன்முடி சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்பட்ட பல்லக்கிலிருந்து பெண்முடி ஒன்று கூந்தலிலிருந்து பெரிந்து ஆதித்தன் சென்ற திசையை நோக்கி அசைந்து கொண்டிருந்தது. 4-5 நாட்களுக்கு பின்பு ஒரு நாள் பகல் பொழுதில் தஞ்சையின் வீதிகள் சற்றே கலகலப்பாக காட்சியளித்தன. ஆங்காங்கே கூடியிருந்த மக்கள் ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தனர். பிழைத்து கொண்டாராம் மன்னர். ஆதித்தர் வந்ததிலிருந்தே அரசருடைய உடல்நலம் தேர தொடங்கிவிட்டதாம். இல்லை இல்லை, உடல்நலம் சரியில்லை என்று கேள்விப்பட்டதும் கவிஞர் பொன்முடி ஓடோடி வந்தாராம். அவர் கொண்டு வந்த அபூர்வமான மூலிகைதான் அரசரின் உயிரை காப்பாற்றியதாம். நலமடைந்து விட்டது உண்மைதான், ஆனால் நடமாட முடியாதாமே. பரவாயில்லை, உட்கார்ந்தபடியே அவர் உத்தரவிட்டு கொண்டிருந்தால் போதும். மஞ்சத்தில் சாய்ந்திருந்தார் மன்னர். ஐயா, இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்டான் அபராஜிதன். பறவை கூடு சேர்ந்து விட்டது, ஆனால் சிறகடித்து புறப்படும் நாள் சீக்கிரம் வந்துவிடும் என்று சிரித்தார் விஜயாலயர். சும்மா இருக்க மாட்டீர்களா? உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஓய்வெடுத்தால் போதும் என்றான் ஆதித்தன். இருந்தது ஒரு முள் இதயத்தில், தானாகவே அது வெளியேறிவிட்டது. நெஞ்சமெல்லாம் இப்போது நிம்மதி. நேற்று உங்களை பார்த்ததிலிருந்தே எங்கள் நிம்மதி போய்விட்டது என்றான் அபராஜிதன். ஒரு திங்களுக்கு முன்பு பார்த்திருக்க வேண்டும். உலர்ந்த சருகாய் உணர்வின்றி கிடந்தேன். இதயத்தில் தெளிவு, எண்ணத்தில் துணிவு எல்லாம் இப்போது வந்துவிட்டன. உடலில்தான் இன்னும் பழைய வலிமை வரவில்லை. அதற்குள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? போரை சிறிது காலம் தள்ளி வைத்தால் என்ன? ஆதித்தன் சொல்வது சரிதான் ஐயா. பரிபூரணமாக நீங்கள் குணம் பெற்ற பின்னர் பாண்டிய நாட்டின் மீது படையெடுக்கலாம் என்றான் அபராஜிதன். முடியாது, முடிவதற்கு முன்பே கடமைகளை முடித்துவிட விரும்புகிறேன் என்றார் விஜயாலயர். நல்லது, நீங்களிடம் கட்டளை எதுவாயினும் நிறைவேற்றுவோம் என்றான் அபராஜிதன். ஆதித்தன் குறுக்கிட்டான். ஆனால் ஒரு நிபந்தனை, போர்க்களத்திற்கு நீங்கள் வரக்கூடாது. வியூகம் வகுத்து தருவதுடன் உங்கள் வேலை முடிந்தது. வெற்றி தேடி தருகின்ற பொறுப்பை எங்களிடம் விட்டுவிட வேண்டும். விஜயாலயர் புன்னகைத்தார். காலமெல்லாம் கண்ட கனவு கைகூடும் நேரத்தில் நான் களத்திற்கு வரக்கூடாதா? ஐயா, தங்கள் உடல்நிலையை எண்ணி பார்க்க வேண்டும் என்றான் அபராஜிதன். ஏன், என்ன ஆகிவிட்டது எனக்கு? இடது கையும் இடது காலும் முழுமையாக இயங்கவில்லை, அவ்வளவுதானே? வாளை சுழற்ற வலது கை போதாதா என்று வீராவேசமாக கேட்டார் விஜயாலயர். போரில் ஈடுபட்டால் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்படலாம் என்று மருத்துவர்கள் கருதுகிறார்கள் என்றான் ஆதித்தன் பிடிவாதமாக. பதிலேதும் சொல்லாமல் விஜயாலயர் சிரித்தார். அந்த சிரிப்பில் பரிகாசம் நிறைந்திருப்பதாக ஆதித்தன் நினைத்தான். மறுநாள் காலை பொழுதில் விஜயாலயருடைய மஞ்சத்தை சுற்றி நடந்து கொண்டிருப்பது ஒரு மந்திர ஆலோசனை. அபராஜிதனும் ஆதித்தனும் ஒரு புறம் வீச்சிருக்க மஞ்சத்தின் மறுபுறம் கம்பவர்மரும் சாருமதியும் அமர்ந்திருந்தனர். வட்டங்களும் கோடுகளும் புள்ளிகளுமாக வரையப்பட்டிருந்த மரப்பலகை ஒன்று அவர்களின் நடுவே வைக்கப்பட்டிருந்தது. அனைவருடைய பார்வையும் பலகையின் மீதே பதிந்து கிடந்தது. விஜயாலயர் சற்றே நிமிர்ந்து பலகையை தனது வலது கையால் பற்ற முயன்றார். நீங்கள் அப்படியே இருங்கள் என்று கூறிய சாருமதி ஓவிய பலகையை எடுத்து அவர் அருகே சென்று பிடித்து கொண்டாள். விஜயாலயர் பலகையில் இருந்த புள்ளிகளையும் கோடுகளையும் சுட்டிக்காட்டி போர்க்களத்தின் வியூகத்தையும் திட்டத்தையும் விவரிக்க சுற்றியிருந்த அனைவருடைய விழிகளிலும் வியப்பில் விரிந்தன. கம்பவர்மர் கருத்துரைத்தார். வெல்லுவதற்கு அரிய வியூகம், தீர்க்க தரிசனத்துடன் கூடிய திட்டம். ஆனால் பாண்டிய நாட்டில் போர் நடைபெறுவதாக பலகையில் தீட்டப்படவில்லை, சோழ நாட்டிற்குள் நடப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆமாம், பாண்டிய நாட்டை நோக்கி நாம் படை நடத்தப் போவதில்லை, சோழ நாட்டிற்குள் வரவழைத்துதான் அவர்களை சூறையாடப் போகிறோம். அருகிலுள்ள கிராமங்களிலெல்லாம் அழிந்துவிடுமே என்று அதிருப்தியை தெரிவித்தான் ஆதித்தன். உண்மைதான், வெற்றி எதுவாயினும் அதற்கொரு விலை உண்டு. இவ்வளவு பெரிய இழப்பை ஈடு செய்வது எது? அபராஜிதனுடைய வாக்குறுதி, போரில் வெற்றி பெற்றால்
பாண்டியர் வசமிருக்கும் சோழ நாட்டின் பகுதிகளை மட்டுமல்ல, பல்லவர் வசமிருக்கும் சோழ நாட்டின் பகுதிகளையும் நமக்கு வழங்குவதாக பல்லவ சக்கரவர்த்தி வாக்களித்திருக்கிறார் என்று ஆதித்தனை நோக்கி புன்னகைத்தார் விஜயாலயர். சாருமதி குறுக்கிட்டால், சித்திரப்பலகை வேறொரு செய்தியையும் தெரிவிக்கிறதே. விஜயாலயர் அவளை ஏறிட்டு பார்த்தார். வெற்றி பெறுவது உறுதி, ஆனால் அதை எளிதில் அடைய இயலாது. ஏன்? பாண்டியர்களின் பலம் மிகுந்தும் நம்முடைய பலம் குறைந்தும் இருப்பதாக பலகை சொல்கிறது. ஆகா என்று பாராட்டிய விஜயாலயர், சரியாக புரிந்து கொண்டாய் சாருமதி என்றார். ஐயத்துடன் தங்கியை பார்த்தான் அபராஜிதன். சாருமதியே விளக்கினாள். அடர்த்தியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது பாண்டியர் அணிவகுப்பு. நம்முடைய அணிவகுப்போ கலைந்து கிடக்கிறது. புள்ளிகளுக்கு இடையே ஏராளமான இடைவெளி. நம் பலத்தை விட பாண்டியனின் படைபலம் அதிகமா என்று விஜயாலயரை வினவினான் அபராஜிதன். சோழ நாட்டின் பிரசித்தி பெற்ற ஒற்றர் சாத்தன் பழியிலி அப்படித்தான் சொல்கிறான். பல்லவ சோழ நாட்டு படைகளுடன் இன்னொரு படையை நீங்கள் கணக்கில் சேர்த்து கொள்ள மறந்துவிட்டீர்கள் என்றார் கம்பவர்மர். ஆமாம், அதையும் சேர்த்தால் நமது பலம் அதிகமாகிவிடும் என்றான் அபராஜிதன். அந்த மகாவீரரையும் சேர்த்துதான் நம் வலிமையை மதிப்பிட வேண்டும் என்றாள் சாருமதி. விஜயாலயர் சிரித்தார். அலட்சியமாக அவர்களை பார்த்து கேட்டார், அபராஜிதனுடைய பாட்டன் கங்க மன்னன் பிரதிவி பீதியை தானே சொல்கிறீர்கள்? ஆமாம். சித்திரப்பலகையை அருகில் கொண்டு வர சொன்னார் விஜயாலயர். பாண்டியர்களின் எதிரே நின்ற அணிவகுப்பின் முன்னணியில் இருக்கும் மூன்று பெரிய வட்டங்களை சுட்டிக்காட்டினார். நடுவில் நாயகமாக இருப்பது பல்லவ நாட்டு சக்கரவர்த்தி. இடதுபுறத்தில் சோழர் படையின் தலைமை தளபதி. வலதுபுறம் இருக்கும் வட்டம் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று புன்னகை செய்தார். கங்க மன்னனிடம் இன்னும் நாம் உதவி கேட்கவில்லையே என்றான் அபராஜிதன். பிரதிவபீதியின் முடிவு தெரியாமலேயே அவரை நம் அணியில் சேர்த்திருக்கிறீர்களே என்று வியந்தார் கம்பவர்மர். கங்க மன்னரின் முடிவிற்காக காத்திருக்க தேவையில்லை, பேரனுக்காக ஓடி வருவார் பிரதிவிபீதி. உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார் கம்பவர்மர். விஜயாலயர் தொண்டையை செருமிக்கொண்டார். பல்லவ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடையே நடைபெற்று வரும் பேரரசு போட்டியை முடிவுக்கு கொண்டு வரும் முக்கியமான போர் இது. நமது படைபலம் குறைவுதான். இருந்தாலும் களம் நம் கையில் இருக்கிறது. உணவு முதலிய தேவையான வசதிகள் இருந்த இடத்திலேயே நமக்கு இருக்கட்டும். பாண்டியர்களோ அனைத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வர வேண்டும். சுற்று வட்டார கிராமங்கள் எதிலும் அவர்களுக்கு ஒரு தானிய மணி கூட கிடைக்கப் போவதில்லை. சுதந்திர வேட்கை கொண்ட சோழ நாட்டு குடிமக்கள் சோதனை எது வந்த போதும் அதை தாங்கிக் கொள்ள தயாராக இருப்பார்கள். இவை எல்லாவற்றையும் சேர்த்து கணக்கிட்டால் பாண்டிய அணியின் பலமும் நமது பலமும் சமநிலையை எய்துகின்றன. இதற்கு மேல் போரில் அவரவர் கடைபிடிக்கப் போகும் யுத்த தந்திரமே எவர் பக்கம் வெற்றி என்பதை இறுதியாக தீர்மானிக்கும் என்று முடித்தார் விஜயாலயர். சாருமதி சிரித்தாள். விஜயாலயர் போர்க்களத்திற்கு வராவிட்டால் வெற்றி நிச்சயமில்லை. ஆதித்தன் ஆவேசமுற்றான். அப்படியானால் அபராஜிதன், நான், கங்க மன்னர் மூவரும் கோழைகளா, வீரத்தில் குறைந்தவர்களா? கம்பவர்மர் குறுக்கிட்டார். ஆத்திரப்படாதே ஆதித்தா, இருக்கும் சூழலை எண்ணி பார்க்க வேண்டும். விஜயாலயர் போர்க்களத்திற்கு வரவில்லை என்று தெரிந்தால் சோழ பல்லவ வீரர்கள் சோர்வடைவார்கள். படைபலம் மிக்க மீன் துணிச்சல் மிகுந்து துள்ளி குதிக்கும். அதற்காக படுத்த படுக்கையாக கிடக்கும் என் தந்தையின் உயிரை பணையம் வைக்க சொல்கிறீர்களா என்று சீறினான் ஆதித்தன். அவர்கள் சொல்லவில்லை, நான் சொல்கிறேன் என்றார் விஜயாலயர். தந்தைக்கும் மகனுக்கும் நடந்த விவாதத்தில் தலையிட்டால் பல்லவ இளவரசி. தஞ்சையிலிருந்து போர்க்களம் நோக்கி படை புறப்படும் போது விஜயாலயர் ரதத்தில் வீற்றிருப்பார். பட்டத்து யானைகளில் அபராஜிதனும் ஆதித்தனும் அமர்ந்திருப்பார்கள். ரதத்தின் உள்ளிருந்தவாறே வீரர்களிடம் உரையாற்றுவார் விஜயாலயர். பின்னர் ரதத்தின் கதவுகள் மூடப்படும், படை புறப்படும். வழியில் விஜயாலயர் கொற்றவை கோயிலுக்குள் செல்வார். ஆலயத்தினுள் விஜயாலயரின் ரதம் மட்டும் அனுமதிக்கப்படும். ஆதித்தனும் அபராஜிதனும் கோயில் முகப்பிலேயே காத்திருப்பார்கள். வழிபட செல்லும் விஜயாலயர் கொற்றவை கோயிலிலேயே தங்கிவிடுவார். வெறும் ரதம் வெளியே வரும். உள்ளே விஜயாலயர் இருப்பதாக எல்லோரும் நம்புவார்கள். உற்சாகத்துடன் படை புறப்படும். விஜயாலயர் என்ன கட்டளையிடுகிறார் என்பதை அவ்வப்போது ரதத்தின் சாரதி அறிவித்து கொண்டே வருவான். போர்க்களத்திலும் இதே நாடகம் தொடரும். விஜயாலயர் பாசறையினுள் இருந்து போரை நடத்தி கொண்டிருப்பதாக வீரர்கள் நம்புவார்கள். எந்த நிலையிலும் பாசறையின் உள்ளே எவரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். விஜயாலயர் களத்தில் இருக்கிறார் என்கிற பிரமையை ஏற்படுத்துவதன் மூலமே நாம் வெற்றி பெறலாம்.
சாருமதியின் சமரச திட்டத்தை செயல்படுத்த அனைவரும் சம்மதித்தனர். வேறு வழியில்லாமல் விஜயாலயரும் அதை ஏற்றுக்கொண்டார். ஆதித்தன் மட்டும் அமைதியாக இருந்தான். என்ன யோசனை என்று ஆதித்தனை கேட்டான் அபராஜிதன். ஒன்றுமில்லை என்று ஆதித்தன் மழுப்பினான். சுற்றி இருந்தவர்களிடம் விஜயாலயர் சொன்னார், ஆதித்தனுடைய மனக்குழப்பத்தை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. போருக்கு வராவிட்டாலும் புகழ் முழுவதும் எனக்கு வந்துவிடும் அல்லவா? சரித்திரத்தில் தனக்கொரு தனியிடம் கிடைக்காதே என்றுதான் தயங்குகிறான் என் மகன். அந்த வார்த்தைகள் அபராஜிதனையும் கம்பவர்மரையும் அதிர வைத்தன. என்ன சொல்வது என்று புரியாமல் எல்லோரும் திகைத்தனர். அப்போதும் வாய் திறக்கவில்லை ஆதித்தன். விஜயாலயரே பேசினார். மாவீரனுடைய மகன் என்பதை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆதித்தன் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறான். அபராஜிதனுடைய புகழையும் ஆதித்தனுடைய பெருமையையும் வரலாற்றில் இடம்பெற செய்வது என் கடமை. நல்லது. அபராஜிதன், ஆதித்தன், பிருதிவி பீதி ஆகிய மூவரே போரில் பாண்டியர்களை புறம் கண்டவர்கள் என்று சாசனங்களை பேச வைக்கிறேன், சரித்திரத்தில் பொறித்து வைக்கிறேன் என்று சிரித்த விஜயாலயர், இப்போது திருப்திதானே என்று ஆதித்தனை பார்த்து கேட்டார். எவ்வாறு அது இயலும் என்று ஐயத்தை எழுப்பினார் கம்பவர்மர். இயலும். எதிரிகளை முறியடித்த பிறகு போர்க்களத்தில் என்ன நடந்தது என்பதை களத்தில் இருக்கும் வீரர்களின் மத்தியில் அபராஜிதன் விளக்குவான். பாசறை பார்வையிடப்படும். அங்கு நான் இருந்ததாக சொன்னது பொய் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்றார் விஜயாலயர். சாம்ராஜ்யங்கள் இரண்டும் மோதிக்கொண்ட அந்த போர் சரித்திரத்திற்கே விடுத்த சவாலாக இருந்தது. விஜயாலயர் வகுத்த வியூகத்தின்படியே போர் நிகழ்ந்தது. அபராஜிதன், ஆதித்தன் இருவரும் போர்க்களத்தை இரண்டாக பிளந்து சண்ட மாரதமாக புகுந்து பாண்டிய வீரர்களை பதற வைத்து கொண்டிருந்தனர். வரகுண பாண்டியனும் தன் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தான். வெட்டப்பட்ட தலைகள் மலைகளாக குவிய, கொட்டப்பட்ட குருதி குளங்களாக பெருக, வில்லும் வேலும் ஆயுத மழை பொழிய, குன்று போல வந்த களிறுகள் குடைசாய, தேரும் ரதங்களும் சிதறி தெரித்து தூள் பறக்க, அங்கே யுத்த வெறியின் நர்த்தனம், கொலை வெறியின் கும்மாளம். பொழுதுகள் மாறின, களங்கள் மாறின. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கிழமைகளை உடுத்தி வந்தது. ஒவ்வொரு கிழமையும் தன்னை உதிரத்தில் தோய்த்து நொந்தது. திருப்புறம்பிய போர்க்களம் இறுதி தீர்ப்பை எழுதியது. பாண்டியர் படை தோற்க தொடங்குவதைப் போல தோன்றியது. பல்லவ சோழ கங்க வீரர்கள் வெற்றியடையப் போகும் களிப்பில் மிதந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த செய்தி பரவியது. விஜயாலயர் போர்க்களத்திற்கு வரவே இல்லை என்றான் பாண்டிய நாட்டின் படைத்தலைவன் ஒருவன். பாசறையில் விஜயாலயர் இல்லையாமே என்று சோகமான குரலில் கூறினான் சோழ நாட்டு வீரன் ஒருவன். பரபரப்பான அந்த செய்தி நெருப்பாக பரவியது. அவ்வளவுதான், போர்க்களத்தின் போக்கே மாறிவிட்டது. பாண்டியர்கள் வெற்றி முழக்கமிடத் தொடங்கினார்கள். பல்லவருடைய நிலை பரிதாபமாகிவிட்டது. சோழர்கள் சோர்வடைய கங்க வீரர்கள் கலங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 38. போர்க்களத்து புயல். கண்களால் தொட முடியாத தொலைவு வரை கடல் போல பறந்து விரிந்திருந்தது பாண்டியர் படை. அபராஜிதனும் ஆதித்தனும் அந்த போர்க்கடலை கடந்து வெற்றி எனும் அமுதெடுக்க விரைந்து கொண்டிருந்தனர். வரகுண பாண்டியன் சுற்று திசையெங்கும் கலங்கரை விளக்காக சுழன்று கொண்டிருந்தாலும் அபராஜிதனும் ஆதித்தனும் இணைந்து காட்டிய வீரம் அவன் இருந்த திசையே இருட்டாக்கி கொண்டிருந்தது. ஆனால் விஜயாலயர் போர்க்களத்தில் இல்லை என்ற செய்தி பரவியவுடன் போர்க்களத்தின் நிலைமை தலைகீழாகிவிட்டது. பல்லவர் பக்கமிருந்த வெற்றி பாண்டியர்களிடம் கைமாறத் தொடங்கியது. விஜயாலயர் இருந்தால் வெளியே வர சொல் பார்க்கலாம் என்று வரகுண பாண்டியன் தோள் தட்டினான். பதில் சொல்ல வழியின்றி நின்றான் பல்லவ மாமன்னன். அப்போதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. உன்னை எதிர்க்க விஜயாலயர் எதற்கு? இதோ எனது வாள், உன் கீர்த்தியை கிழிப்பதற்கு என்று இடிக்குரல் எழுப்பியபடி கங்க மன்னர் பிருத்திவி பீதி வந்தார். பாண்டியனை நோக்கி பாய்ந்தார். ஒரே வீச்சில் வரகுண பாண்டியன் அமர்ந்திருந்த புறவியின் கழுத்தை துண்டாக்கி வீழ்த்தினார். பயந்து போன பாண்டிய ஆபத்துதவிகள் சுவர் போல வரகுணனை சூழ்ந்து கொண்டனர். அவர்களில் பலர் கங்க மன்னரின் வாழ் முனைக்கு தங்களை பலி கொடுக்கவே வரகுண பாண்டியன் பின்வாங்கினான். பல்லவர் அணிவகுப்பின் பக்கத்தில் வந்த பிருத்திவி பீதி, அபராஜிதா, உன்னை அபராஜிதனாகவே ஆக்குகிறேன். தோல்வி ஒரு நாளும் உன் தோல் தொடவிட மாட்டேன் என்று சூளுரைத்தார். பூகம்பமாக எழுந்தார். புயலாக புகுந்தார். பாண்டியர் படைகளை பிளந்தார். அவருடைய வேல் வீச்சில் இரண்டு கரிகள் வீழ்ந்தன. அவருடைய கைவாள் பட்டு பரிகள் கதறின. கங்க மன்னரின் சங்கநாதம்
அபராஜிதனுக்கும் ஆதித்தனுக்கும் மகிழ்ச்சி அளித்தது. அவர்களுடைய மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைத்திருக்கவில்லை. பாண்டிய நாட்டின் ஒரு படைப்பிரிவே கங்க மன்னரை சுற்றி வளைத்து கொண்டது. காற்றடி போல சுழன்று அத்தனை பேரையும் கலங்க வைத்தவர் மீது களிறுகளின் மேல் அமர்ந்திருந்த பாண்டிய வீரர்கள் அடுக்கடுக்காக அம்பு மழை பொழிந்தனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் கொத்து கொத்தாக அம்புகள் குத்தி தைத்த உடல் குருதி சுனையாக கொப்பளிக்க மண்ணில் வீழ்ந்தார் அந்த மாவீரர். உடலெங்கும் தைத்து ஊடுருவியிருந்த சரங்களே அவருக்கு சப்ரமஞ்சமாகி மண்ணில் படாமல் அந்த மறவரின் உடலை தாங்கின. வேங்கை பிரதிவிபீதி வீழ்ந்து விட்டார் என்ற செய்தி அபராஜிதனுக்கு சென்றது. பின் குறிப்பு: கங்கன் பிரதிவிபீதி கண்டவர் வியக்கும் வண்ணம் பாண்டியர் படைகளை கொன்று குவித்தான். கங்கரின் உதயேந்திர கல்வெட்டு இந்த செயலை பாராட்டி கூறுகிறது. தனது உயிர் விட்டும் அபராஜிதனை, அதாவது பகைவரால் வெல்லப்படாதவன் என்ற அப்பெயரின் பொருளுக்கு ஏற்றபடி அபராஜிதனாகவே ஆக்கிவிட்டான் என்று அது குறிக்கிறது. மின்னலாய் ஒளி வீசி மேகக்கூட்டத்தை நடுங்க வைத்த பின்பு ஒரு எரி நட்சத்திரம் போல உதிர்ந்துவிட்ட சண்ட மாரதத்தின் சடலத்தை புதைத்துவிட்டு பாசறைக்குள் புகுந்த அபராஜிதன் கரைந்த விழிகளால் கண்ணீர் கோலமிட்டு கொண்டிருந்தான். தோற்று கொண்டிருக்கிறது நமது படை. கடைசி வரை கர்ஜித்த கங்க நாட்டின் கிழட்டு சிங்கமும் கண்மூடிவிட்டது. என்ன செய்வது இனி? பின்வாங்கி விடலாமா என்று கேட்டான். வீர சபதமிட்டு வந்தோம், வெறும் கையுடன் திரும்ப முடியாது என்று ஆவேசமாக உரைத்தான் ஆதித்தன். விஜயாலயர் களத்தில் இல்லை என்ற செய்தி பரவிவிட்டது. இனிமேல் வெற்றியை பற்றிய நம்பிக்கை எனக்கு இல்லை. நிலைமையை புரிந்து கொண்டு நிதானமாக பேசு. பின்வாங்குவது என்ற பேச்சுக்கே இடமில்லை அபராஜிதா. வெற்றி பெறுவோம் அல்லது வீழ்ந்து மடிவோம். ஆதித்தா, அர்த்தமற்ற உன் பிடிவாதத்திற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை அனாவசியமாக பலி கொடுக்க நான் விரும்பவில்லை. அபராஜிதா, உன்னால் திட்டமிட்ட போரல்ல இது. உன் விருப்பப்படி முடிவு செய்ய முடியாது. நானே இந்த போர்க்களத்தின் மாதண்ட நாயகன். சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது முடிவெடுக்கும் அதிகாரம் எனக்கு உண்டு. உன் அதிகாரத்திற்கு நான் உட்பட்டவன் அல்ல. அவமானத்தை சுமந்து திரும்புவதை காட்டிலும் அழிந்து போவதையே விரும்புவான் ஆதித்தன். தளபதி இருசப்ப பூபதியோடும் படைத்தலைவர்களோடும் ஆலோசனை செய்த பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். பேரிழப்பு பல்லவர் படைக்கு. பேரனுக்காக ஓடிவந்த பாட்டன் பிருத்திவி பீதியையும் பறிகொடுத்து விட்டேன். எஞ்சியிருக்கும் படைகளையாவது காப்பாற்ற வேண்டியது என் கடமை. விஜயாலயர் போர்க்களத்துக்கு வந்திருந்தால் நிலைமை வேறு விதமாக இருந்திருக்கும். ஆதித்தன் அதற்கு பதில் சொல்லவில்லை. போர்க்களத்துக்கு வரவேண்டும் என்பதில் உன் தந்தை உறுதியாக இருந்தார். கூடவே கூடாது என்று நீதான் கொடிபிடித்தாய். அவசரமான உன் முடிவின் பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றான் அபராஜிதன். அபராஜிதனுடைய வார்த்தைகளை கேட்ட ஆதித்தனுக்கு சினம் வந்தது. அபராஜிதா, என் நண்பன் சேர மன்னன் தானுரவியிடம் படை உதவி கேட்கலாம் என்றேன். என் தந்தையும் நீயும் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சேரர் படை நம்மிடம் இருந்திருந்தால் இந்நேரம் ஜெயித்திருப்போம். சேரனை பற்றி ஆதித்தன் சிறப்பித்து பேசியவுடன் அபராஜிதனின் முகம் வாடியது. சேரனின் உதவியுடன் ஜெயித்திருக்கலாம், ஆனால் பல்லவர்களை உலகம் பரிகாசம் செய்திருக்கும். போர்க்களத்தில் பின்வாங்கினால் மட்டும் பல்லவர்களை உலகம் பரிகசிக்காதா? அதை தாங்கிக் கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இப்போதுதான் எனக்கு புரிகிறது. என்ன புரிகிறது ஆதித்தா? நான் நினைத்தது தவறு என்பது புரிகிறது. என்ன நினைத்தாய்? பல்லவர்களை வல்லவர்கள் என்று நினைத்தேன். அதில் என்ன ஐயம்? பல்லவர்கள் வல்லவர்களும் அல்ல, நல்லவர்களும் அல்ல. ஆத்திரத்தில் அளவு மீறுகிறாய் கர்ஜித்தான் அபராஜிதன். தொடர வேண்டும் போர். சொல்வதை கேள். முடியாது. நீ சொல்வதை நானும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் நட்புக்காக எஞ்சியுள்ள என் படை வீரர்களையும் இழக்க முடியாது. ஆணையிடுகிறேன், இப்போதே. பல்லவர் படை பின்வாங்குகிறது. வேண்டுமானால் உன் சோழ நாட்டு படையுடன் தொடர்ந்து நீ போரை நடத்து என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேற முயன்றான் அபராஜிதன். நில் என்ற கடுமையான குரல் காதில் விழுந்தது. அபராஜிதன் திரும்பி பார்த்தபோது உரையில் இருந்த வாளை உருவி தன் நண்பனின் நெஞ்சுக்கு நேரே நீட்டிக்கொண்டிருந்தான் ஆதித்தன். அளவில்லாத வியப்புடன் அபராஜிதன் சிரித்தான். யார்? என் ஆறுயிர் நண்பன் ஆதித்தனா என்னை நோக்கி வாழ்ந்திருப்பது என்று சிரித்தபடியே கேட்டான். நல்லது நண்பனே, உன் வாள் எனது உடலை ஊடுருவட்டும், ஆனால் மார்பில் குத்திவிடாதே. ஏனென்றால் அங்குதான் இதயம் இருக்கிறது, அதில்தான் நீயும் இருக்கிறாய் என்றான். சற்று நேரம் அபராஜிதனை முறைத்து பார்த்து கொண்டிருந்த ஆதித்தன் வாளை தூக்கி வாயிலில் எறிந்தான். சீற்றம் குறையாமல் திரும்பி நின்று கொண்ட நண்பனை கை நீட்டி இழுத்து கட்டித் தழுவிக் கொண்டான் அபராஜிதன்.
திடீரென்று போர்க்களத்திலிருந்து மாபெரும் ஆரவாரம் கேட்டது. சிறிது நேர இடைவெளியில் இரண்டு முறை அந்த ஒலி எழுந்தது. யுத்த பேரிகை சத்தமிட்டது. கடல் பொங்கி எழுந்தது போல காதுகளை தாக்கிய அந்த ஓசையை புரிந்து கொள்ள முடியாத நண்பர்கள் ஒருவரையொருவர் உற்று பார்த்தனர். கூடாரத்தின் உள்ளே வேகமாக நுழைந்த தளபதி இருசப்ப பூபதி, பல்லவ நாட்டின் சக்கரவர்த்தி அவர்களை பணிந்து வணங்குகிறேன் என்றான். இருசப்பரே, என்ன ஓசை அது? நம் வீரர்களின் ஆரவாரம். எதற்கு? நமது படை முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்படியா? என்ன அதிசயம் என்ற அபராஜிதன் எப்படி நடந்தது இந்த மாற்றம் என்றும் கேட்டான். அவர் போர்க்களத்திற்கு வந்துவிட்டார் பிரபு என்று கூறினான் இருசப்ப பூபதி குதூகலத்துடன். விஜயாலயர் போர்க்களத்திற்கு வந்துவிட்டார் என்ற செய்தி பரவிய சிறிது நேரத்தில் பாண்டியர்களுடைய படை பதற தொடங்கியது. பல்லவ சோழ கங்க வீரர்களுக்கு புதிய பலம் வந்துவிட்டது. அபராஜிதனும் ஆதித்தனும் போர் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்த போது விஜயாலயரை பார்க்க முடியவில்லை. பாண்டியர்களுடைய படை கடலின் நடுவே ஊழி காற்றாக அவர் உட்புகுந்திருந்தார். சோழ மன்னரின் பாதுகாப்புக்காக வில்லும் வேலும் ஏந்திய 10 வீரர்கள் மட்டுமே அவருடன் சென்றனர். அணையை உடைக்கும் கோடாரியாக பாண்டிய வீரர்களின் அணிவகுப்புகளை தகர்த்து நொறுக்கி தடுமாறு செய்து கொண்டிருந்தார் விஜயாலயர். புறவியில் அவர் அமர்ந்திருந்த காட்சி பொங்கி எழுந்த புயல் ஒன்று கையில் வாளேந்தி களம் வந்தது போல் இருந்தது. இடது கையும் இடது காலும் இன்னும் முழுமையாக இயங்காத நிலையிலும் வலது கையால் மட்டுமே பிரளயத்தை வரவழைத்து கொண்டிருந்தார் அவர். அவருடைய கையில் இருந்த வாள் சுழன்ற போது எதிரிகளின் படைகள் எல்லாம் சிதைந்து சிதறி சீர்குலைந்தன. களம் விஜயாலயருடைய கையில் வந்துவிட்டது. அந்த மா வீரரின் வீர விளையாட்டுகளை பார்த்து போர்க்களம் அங்கே பொங்கி சிரித்து சிவந்தாள். கதிரவன் தன் தங்க கதிர்களாகிய கை விரல்களை மடக்கிக் கொண்டு மேற்கு வானத்தின் கீழே நகர்ந்து கொண்டிருந்தான். அந்தி நேரம் முந்தியை பிடித்து இழுக்க தன் செவ்வந்தி சிரிப்பை சிந்தி கொண்டிருந்தது வானம். திருப்புரம்பிய போர்க்களம் எங்கும் தேங்கி கிடந்த குருதி வெள்ளம் சிதறி தெரித்து ஆங்காங்கே அப்பிக் கொண்டது போல வானம் காட்சியளித்தது. இறந்தவர்களும் இறந்து கொண்டிருந்தவர்களும் போக எஞ்சியிருந்த பாண்டிய வீரர்கள் புறமுதுகிட்டு ஓடிக்கொண்டிருந்தனர் போர்க்களத்திலிருந்து. வீர பேரிகை அதிர வெற்றி சங்கு முழங்க பல்லவ சோழ கங்க வீரர்களின் வெற்றி முழக்கம் விண்ணை தொட்டது. அபராஜிதனும் ஆதித்தனும் தங்கள் புறவிகளை போர்க்களத்தின் மையப்பகுதியை நோக்கி செலுத்தினர். எங்கே அவர்? விஜயாலயர் எங்கே? களம் முழுக்க தேடியும் அவரை காணவில்லை. இங்குதான் இருந்தார், என் கண்களால் பார்த்தேன் என்றான் நாற்படை நாயகன் இருசப்ப பூபதி. விஜயாலயர், விஜயாலயர் என்று வீரர்கள் கூவியது கேட்டது. ஒரு மாவீரர் பகைவரிடையே புகுந்ததை பார்த்தோம், அவர் நமது அரசர்தானா என்று அனுமானிக்க முடியவில்லை என்றான் சோழ நாட்டு படைத்தலைவன் ஒருவன். விஜயாலயர் வந்துவிட்டார் என்ற சத்தம் கேட்டது, அவ்வளவுதான். வீறு கொண்டு எழுந்தோம், பகைவர்களை நோக்கி பாய்ந்தோம். மன்னரை பார்க்க வேண்டும் என்று மனம் துடித்தாலும் நின்று பார்ப்பதற்கு நேரமில்லை. காற்றும் நடுங்கும்படி ஒரு கர்ஜனை. தொலைதூரத்தில் தெரிந்த அந்த கம்பீரமான உருவம் கையசைத்தது. நாங்கள் களம் புகுந்தோம். அதன் பின்பு நடந்தது எதையுமே நம்ப முடியவில்லை. படபடவென்று சரிந்தது பாண்டியர் பட்டாளம். ஓங்காரமிட்டபடி உள்ளே புகுந்தவர் பாண்டியர்களின் அணிவகுப்பிற்குள் பாய்ந்து விட்டார். எதிரிகளின் நடுவேதான் இறுதி வரை இருந்தார். அதனால் அவரை சரியாக நாங்கள் கவனிக்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறினர். போர்க்களத்திற்கு வந்தவர் விஜயாலயர் தானா என்ற ஐயம் எழுந்தது அபராஜிதனுக்கு. ஆதித்தன் அவனை அழைத்து கொண்டு கங்க மன்னன் பிரதிவி பீதியை புதைத்த இடத்திற்கு சென்றான். போர்க்களத்திலிருந்து விலகி சற்று தொலைவில் அந்த மாவீரரை புதைத்த இடம் இருந்தது. அந்த இடத்தில் அப்போதுதான் புதிதாக ஒரு வீரக்கல் நடப்பட்டிருந்தது. அதன் மீது கங்க சிங்கம் பிரதிவி பீதி என்று குருதியை தொட்டு யாரோ விரலில் எழுதியிருந்தார்கள். எழுத்துக்களின் ஈரம் இன்னும் உலராமல் இருந்தது. அபராஜிதா, போர்க்களத்திற்கு வந்தவர் என் தந்தை தான். இந்த வீரக்கல்லை நாட்டுவிட்டு இப்போதுதான் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். நான் அவரை தேடி செல்கிறேன், நீ படைகளுடன் வா என்று கூறிய ஆதித்தன் தனது புறவியின் மீது தாவியேறினான். பின் குறிப்பு: இப்போரில் இறந்த முதல் பிரதிவி பீதியின் நடுகர் கோயில் ஒன்றும் உக்கிரப்பட்டி என்னும் பெயருடைய நிலப்பரப்பும் கச்சியாண்டவன் கோயில் என்ற நடுகர் கோயிலும் திருப்புரம்பியத்தில் இன்னும் உள்ளன. தஞ்சையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த வெள்ளை புறவி தானாகவே ராஜபாட்டையிலிருந்து விலகி அந்த மண் சாலையில் நுழைந்தது. நீண்ட காலத்திற்கு பின்பு தான் மிகவும் நெருங்கி பழகிய இடத்திற்கு வந்திருக்கும் தோரணை அதன் துள்ளலில் தெரிந்தது. பல்வேறு சிந்தனைகளுடன் அமர்ந்திருந்த ஆதித்தன் புறவி தாமரையின் வீட்டை நெருங்கிக் கொண்டிருப்பதை அறிந்து திடுக்கிட்டு அதை திருப்ப முயன்றான்.
அப்போது தற்செயலாக அந்த காட்சி அவன் கண்களில் பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.